நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே, அதனால நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட கோயிலுக்கு போறோம், விநாயகர் கோயிலுக்கு போறோம். இங்க விம்பிள்டன்ல வந்து ஸ்ரீ கணபதி டெம்பிள் அப்படின்னு ஒரு சூப்பரான கோயில் இருக்குது. இங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். இப்ப ரீசெண்டா கூட கும்பாபிஷேகம் கூட பண்ணாங்க, சூப்பரா இருக்கும் அந்த கோயில். இன்னைக்கு போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்த ஜுவல்லரி கலெக்ஷன் எல்லாரும் கேட்டீங்க இல்லையா, லேட்டஸ்டா நான் இந்த தடவை வாங்கிட்டு வந்தது, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். நான் ரொம்ப சூப்பரான, ரொம்ப பிரட்டியான, யூனிக்கான சில ஐட்டம்ஸ் எல்லாம் இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்ப கோயிலுக்கு போறதுக்கே முதல்ல ட்ரெஸ் பண்ணோம் இல்லையா, டக்குன்னு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐ எம் ரெடி. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? சாரி கட்டினாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் வந்துடும். என் நெக்லஸ் நல்லா இருக்கா? இது ஆக்சுவலி டெரகோட்டால பண்ணது, நம்ப முடியுதா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இது. இது வந்து ஆக்சுவலி நான் ஓபர்ஸ் டி டெரகோட்டா ஜுவல்லரி கிட்டேருந்து வாங்கினேன். அவங்க அவ்வளோ அழகான டிசைன் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பாக காட்டுறேன். இந்த நெக்லஸ் எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஐ ரியலி ஃபெல் இன் லவ் வித் இட். அதனால் அவங்கக்கிட்ட ஃபோனில் நான் கேட்டேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் சைட்டில் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபோனில் கேட்டேன். இதே டிசைனில், இதே மாதிரி இந்த சோக்கர் மாடல் இருக்கு இல்லையா கழுத்தை ஒட்டி, இதே மாதிரி வேறு கலர்ஸ் இருந்தாலும் எனக்கு அனுப்புங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். She sent me another beautiful color. இருங்க காட்டுறேன். இதோ பாருங்க, இந்த ரெட் கலரும் நான் வாங்கினேன். இது கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னல், இது பட்டு சாரிக்கெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ரெண்டு டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா கழுத்தை ஒட்டி இருக்கிறதுனால இது நம்ம வந்து சாரிக்கும் போடலாம், சுடிதார் அது மாதிரியும் போடலாம், நார்த் இந்தியன் லெஹெங்கா சூட்ஸ் போடும்போது அதுக்கும் போடலாம், அந்த ஸ்கர்ட்டுக்கு லெஹெங்கா சோலி அதுக்கு எல்லாமே போடலாம். ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு, அவ்வளோ ஆசையாக இருந்தது. இன்னுமே கூட எனக்கு டிசைன்ஸ் இருக்குது, இருங்க காட்டு. இது எல்லாமே எல்லா செட்ஸும் பாருங்க, கம்மலோட வருது. இதோட கம்மல் பாருங்க, அழகா இருக்குல்ல? அதே மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி டெரகோட்டா ஜுவல்லரியில எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. நான் போட்டுக்கிற இந்த கருப்பு செட்டுக்கான கம்மல் பாத்தீங்களா, சூப்பராக இருக்கா? அதாவது இந்த டாலரும் இந்த கம்மலும் அழகாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்த செட்ஸ் எல்லாம் காட்டுறேருங்க. இந்த ஹாரம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இது ஆக்சுவலி இந்த ஆன்டிக் பீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள், இதில் வந்து சரஸ்வதி படம் போட்டு பண்ணியிருக்காங்க. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஹாரம். இது நான் அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து அவங்களுக்கு 10th வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டி நடந்தது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அன்றைக்கி போட்டுட்டு போயிருந்தேன். இதை எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதுக்கு மேட்சிங்கான கம்மல் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சச் அ ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆல்சோ மாடர்ன் செட். ஏன்னா அந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ் எல்லாமே இப்போ ரொம்பவே பாப்புலர் இல்லையா. அந்த ஒர்க்மேன்ஷிப் பாருங்களேன், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. இந்த செட் பாருங்களேன், இது ரொம்பவே யூனிக்காக இருந்தது, ரொம்ப மாடர்ன் இல்லை, உங்களால் நம்ப முடியுதா? இது டெரகோட்டாவில் மண்ணில் களிமண்ணில் பண்ணதுன்னு. இந்த டிசைன்ஸ் பாருங்களேன், கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. எவ்வளோ நுணுக்கமான வேலை இல்லை. அந்த கலர், இந்த ஒரு மாதிரி எல்லோ கலந்த ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர் இல்லை, அதில் இந்த மாதிரி இந்த கிரே கலர் வித் லிட்டில் பிட் ஆஃப் பிளாக். இட் இஸ் ஸோ ஸோ அமேசிங். இது இந்த பிளாக் கலர் சாரீஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு இதெல்லாமே போடலாம், நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு, சுடிதார்க்கு எல்லாம் கூட இது போடலாம். அதனால தான் இது வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த செட் பாருங்களேன், யூ ஃபால் இன் லவ் வித் இட். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா, இதோ பாருங்க, அப்படியே இந்த பொன்னியின் செல்வன் கதையில் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்படியே இந்த வானதியோ குந்தவியோ இதை போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. ஏன்னா பாருங்களேன், க்ளோஸ்அப்ல பாருங்க, இது வந்து ஒரு மாதிரி அந்த கெம்பு டிசைன்ல பண்ணியிருக்காங்க. அந்த கெம்பு டிசைன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல பயங்கர பாப்புலர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே. இது எனக்கு இந்த கலர் வந்து கெம்பு கூட ஃபுல் ரெட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் அந்த பிங்கிஷ் ஷேட்ல இருக்கு பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐ ஜஸ்ட் லவ் திஸ். இதுவும் கழுத்தை ஒட்டி வர மாதிரியான ஒரு நெக்லஸ் தான். அந்த நெக்லஸோட செட்டோட கம்மல் இது, இதுவும் அப்படியே அதே டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்க. இட் இஸ் ஸோ 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 பியூட்டிஃபுல், ஐ லவ் இட். இந்த முத்து மாலை மாதிரி இருக்கிற அந்த லைட் க்ரீன் செட் வந்து நான் அன்னைக்கு இந்த ஒயிட் சாரிக்கு போட்டிருந்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் வந்து இந்த வெங்கடாஜலபதியோட உருவம் போட்டு பண்ணியிருக்காங்க. இதோட கம்மலில் கூட பாருங்களேன், சின்னதாக அந்த வெங்கடாஜலபதியோட ஃபேஸை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு எல்லா செட்ஸுமே பிடிச்சது. ஓபஸ்டி ஜுவல்லரியில் வாங்கின எல்லா செட்ஸுமே எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு வேணும்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே தரேன். உங்களுக்கு வேணும்னா அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த செட்டுமே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சுடிதாருக்கோ இல்லை லெஹெங்காவுக்கோ போடுற மாதிரி வேணும் அப்படின்ட்டு தான் ஒன்று சிம்பிளாக வாங்கினேன். இதே மாதிரி இன்னொன்றும் ரொம்ப சிம்பிளாக வாங்கினேன். இது பாருங்கள் பிளாக் கலரில். இது அன்னைக்கு வந்து சுதா செந்தில் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கும் போது ராஜி அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க. அன்னைக்கு போட்டுட்டு இருந்தேன் நான் இது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த செட் அழகாக இருக்குதா, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் ஜுவல்லரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள சுவாமி படம் போட்டு கம்மலில் கூட பாருங்கள் அதே மாதிரி மேட்சிங்காக பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மாதிரி ரெட் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி பண்ணி இதில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே டெரகோட்டாவில் பண்ணால் தான், ஆனால் பார்த்தா வந்து நம்பவே முடியாது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்த இந்த அத்தனை செட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்கக்கிட்ட ஆக்சுவலி நீங்கள் அப்ராட்லேருந்தும் ஆர்டர் பண்ணலாம். ஓபஸ்டீ ஜுவல்லரியோட உஷாவுக்கு என்னோட தேங்க்யூ. ஏன்னா நான் அத்தனை தடவை இந்த மாதிரி கலரில் இருக்கா, இந்த டிசைனில் இருக்கா அப்படின்ட்டு அத்தனை தடவை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவேன். அவங்களும் பொறுமையாக எல்லா டிசைன்ஸும் எனக்கு அனுப்புவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அனுப்பிச்ச அத்தனை டிசைன்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஓபஸ்டீ ஜுவல்லரியோட வாட்ஸ்அப் நம்பரையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நம்பரையும் உங்களுக்கு இந்த வீடியோ கேட்டறேன். இப்ப பாத்தி ரெடி ஆயிட்டு கிளம்பி வந்தோடனே நம்ம கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். கிளம்பலாமா? நம்ம போகிற கணபதி டெம்பிள் விம்பிள்டன் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு. விம்பிள்டன் சவுத் வெஸ்ட் லண்டனில் இருக்கு. விம்பிள்டன் சொன்ன உடனே முதல்ல நம்ம மைண்டுக்கு எல்லாம் ஞாபகம் வருது என்ன சொல்லுங்க? விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். விம்பிள்டன் டென்னிஸ் வேர்ல்டு பாப்புலர். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேயும் வரலாம் விம்பிள்டன் ஏரியாவுக்கு, அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் வரலாம், டியூப்பில் வரலாம். டியூப் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின், அது ட்ராமில் கூட வரலாம், லோக்கல் பஸ்ஸஸ்லேயும் வரலாம். நிறைய அக்சசபிலிட்டி இருக்குது இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு. விம்பிள்டன்லேயும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, தமிழியன்ஸும் இருக்காங்க, தெலுங்குக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல டென்னிஸ்க்கு மட்டுமே இந்த ஏரியா கிடையாது. இங்கே சூப்பரான ஒரு ஷாப்பிங் ஏரியா இருக்குது. ஹை ஸ்ட்ரீட்டில் ஏகப்பட்ட சூப்பரான கடைகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஆல் இன் ஆல் அழகுராஜா இந்த ஏரியான்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து க்ளோதிங் வாங்குறதுலேருந்து, ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து, சூப்பரான புக்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாம் இந்த ஏரியாவில் வாங்கலாம். நாங்கள் நிறைய தடவை இங்கே விம்பிள்டன் காமன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும், ஃபுல் ஆஃப் க்ரீன் ஏரியா. அந்த இடத்துல நல்லா சூப்பராக ஃபேமிலியோடு வந்து விளையாடலாம், வாக் போகலாம். நாங்கள் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டில் காக் கொண்டு வந்துட்டு இங்கே விளையாடிருக்கோம். நல்ல அவுட்டோர் ஸ்பேஸ் இது விம்பிள்டன் காமன் அப்படிங்கிறது. விம்பிள்டனில் இன்னொன்று புத்தா டெம்பிளும் இருக்கு. என்னோடய ஃப்ரெண்டோடு சேர்ந்து, அவங்க வந்து புத்திஸ்ட், அவங்களோட சேர்ந்து நாங்கள் பல தடவை புத்தா டெம்பிளுக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும் கோயில், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இட் ஹாஸ் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட்ஸ் வித் எலிகண்ட் ஹவுசஸ். இல்லைன்னு நினைக்கிறேன், இடம் ரொம்ப கம்மியாக இருக்கு. கோவிலுக்கு வந்துட்டோம். இதுதான் கோவில், கணபதி டெம்பிள். ஸ்பேசஸ் கம்மியாக தான் இருக்கு, வெளியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் பார்க் பண்ணோம், வேறு வழி இல்லை. கோவில் கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே. இப்போ ரீசெண்டாக தான் இந்த வருஷம்தான் வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க, நல்லா ரெனோவேட் பண்ணி. உள்ளே நல்லா பெருசாக இருக்கும், நல்லா அமைதியாக இருக்கும் கோயில், அவ்வளோ நல்லா இருக்கும். உள்ளே வந்து ஒரு சாய்பாபா மந்திர் கூட இருக்குது. நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரோம். உங்கள் எல்லோரையுமே என்னோடய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ், பாய்.